ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, எறாவை பற்றி தான். எறா எப்படி வறுக்கிறது? ரொம்ப ஈஸியானது டிஷ், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வறுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. பார்க்கவே ரொம்ப அப்படியே உங்களுக்கு உடனே சாப்பிடணும் போல் தோணுதா? இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், இவ்வளோ தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் இது ரொம்ப வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. நம்ம சும்மா கார்னிஷ்க்காக நான் கருவேப்பிலையே நம்ம இதை எறா வறுத்து எடுக்கிறோம் பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு நான் எடுத்தேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும், அதனால் நான் வந்து கருவேப்பிலை அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய டிஷ் தான் இது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகிடும் உங்களுக்கு. 10 நிமிஷத்துலேயே வந்து எறா வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஊற வைக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தயிர் போட்டு ஊற வைக்கலாம். ஆனால் வந்து இது சீ ஃபுட்டுன்றதுனால நம்ம வந்து எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சுருக்கேன். நிறைய எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சம் தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்திருக்கேன். சரி, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பாருங்கள் இந்த எறா நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருளை நம்ம போடுவோம். உப்பு நிறைய போடாதீங்க, பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டால் ரொம்ப உப்பு கரிக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இது ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த எறா, நான் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கடையில் ஏதாவது ஒரு சிக்கன் 65 பவுடர் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீட்லேயே இருக்க ப்ளைனான மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம தேவையானாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நிறைய ஜூஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறைய புளிப்பு சேர்க்க வேண்டாம், மீடியமாக போட்டால் போதும். இதுக்கு 1/2 மூடி எலுமிச்சம்பழமே போதும்னு நினைக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அவர் ஊற வைக்கணும். நம்ம உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் நான் காரம் சேர்த்துக்கலாம். மீடியமாக நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டிஃபிஷியலாக கலர்லாம் சேர்க்காதீங்க, அது உடம்பு நல்லது கிடையாது. கடையில் நம்ம வாங்கினோன்னா நல்லா ரெட் கலர்லாம் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படிலாம் தேவையில்லை. வேணும்னா காஷ்மீர் சில்லி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ இது வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அவர் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிப்போம். நிறைய எண்ணெய் ஊற்றோன்னா மீடியமாக ஊற்றினா போதும். போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம 20 நிமிஷமாக இது ஊறிட்டு இருக்கு. எறா பாருங்க, நல்லா ஊறிச்சு இது. இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ஹீட் வந்து ஒரு மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு நம்ம பண்ணோம். ரொம்ப லோ ஃப்ளேம்னாலும் டைம் எடுக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எறா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அது
பாருங்கள் நல்லா வெந்துருக்கு, உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போடலாம். இதில் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம முதல்ல பாதி போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையே நான் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இதுவும் நம்ம முதல்ல வறுத்த மாதிரியே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு கொஞ்சம் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா போட்டுட்டு வதக்கி எடுத்துடலாம். நம்ம நல்லா மொறு மொறுன்னு வந்துடும், அதே எடுத்து அந்த எறா மேலே நம்ம வச்சுருவோம். பாருங்கள் நல்லா செவந்துச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடலாம். நம்ம வெந்தது போதும், இது நம்ம இதை எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா பொறிச்சு எடுப்போம். கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். நம்ம